ஸ்வீட் எடு கொண்டாடு. யா, எதுக்கு இந்த ஸ்வீட்டு? யா, நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைய தொட்டிருக்கு, 19,000 வந்திருக்கு, அதுக்கு தான் இந்த ஸ்வீட். ஓகே, இப்போ நிஃப்டியோடைய வளர்ச்சி பத்தி பார்க்கலாமா? யா, நிஃப்டி வந்து 1,000 to 5,000 பாயிண்ட்ஸ் வரத்துக்கு கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு. ஓகே, 5,000 to 10,000 வரத்துக்கு 10 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு. 10,000 to 19,000 இப்போ வந்திருக்கு இல்லையா, 19,000 அதுக்கு எவ்வளோ வருஷம்? ஜஸ்ட் 6 இயர்ஸ். ஸோ ஃபியூச்சரை பொறுத்த அளவிலும் இதோட இன்னும் சீக்கிரமாக 25,000 வரத்துக்கே நிஃப்டி பாயிண்ட்ஸ் நல்ல சீக்கிரமாக, இதோட சீக்கிரமாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஷேர் இப்போ நல்ல வளர்ந்துட்டு இருக்கே, நம்ம ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பயப்படுறீங்க அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க. எப்படியா இருந்தாலும் ஷேர் இன்னும் நல்ல கண்டிப்பாக வளர்ச்சி அடையதான் அடையும். ப்ளூ சிப்ஸ் கம்பெனி ஷேர் வாங்கிட்டு எல்லாருக்கும் செம்ம ப்ராஃபிட்டு, ஏன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையை தொட்டு 19,000 பாயிண்ட்ஸ் வந்துருக்கிறதுனால நல்ல செம்ம ப்ராஃபிட். ஷேர்ல யாரெல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பயங்கர ப்ராஃபிட்டு. ஓகே, நீங்கள் இப்போ ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள நல்ல வளர்ச்சி இருக்கும், குறையுது ஏறுது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுவும் ப்ளூ சிப்ஸ் கம்பெனி ஷேர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே போல் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை பை.